Hey guys, welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கது உங்களோட சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். சுஜி இன்னைக்கு என்ன பார்க்கலனா போண்டா செய்யறது தான். ஸோ போண்டா நாங்க மம்மி எனக்கு மட்டும் செய்யறோம். ஸோ அதனால மெஷரிங் பார்த்தீங்கன்னா மாவு 1 கப் எடுத்திருக்கு. இந்த கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் தரும், அவ்வளோதான். 1/2 கப் தரும், அவ்வளோதான். கடல மாவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1 கிளாஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 4-5 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. தேவையானது பார்த்தீங்கன்னா உப்பு, இட்லி சோடா. இப்போ இது நம்ம கலக்கிக்கலாம் வாங்க. இப்போ 1 கப் ஆஃப் கடல மாவு இதில் போட்டாச்சு. சோடா மாவு, பேக்கிங் சோடா கம்மியாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் சால்ட், நார்மல் சால்ட், உப்பு. நாங்கள் டாட்டா சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க போடுங்க. ஸோ இதில் 1 கிளாஸ் வாட்டர் மெஷரிங் படி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சி விட்டுருக்கு. எங்கள் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கா. இப்போ டீ போட போகிறேன். சரி, டீ மட்டும் போட வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக நம்ம போண்டா போட்டுக்கலாம். அதுவும் இப்போ சைல்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா, நானும் சைல்டு தான். மேபி நான் இதை அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். ஸ்கூல் விட்டு மார்னிங் எழுந்திரிக்கிறப்பெல்லாம் நம்ம டீ கூட கொஞ்சம் பிஸ்கெட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும், பாசிட்டிவ் இதாக இருக்கும். பாருங்க, எல்லாம் மிக்சிங் பண்ணியாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கு. இப்போ நம்ம போட்டுக்கலாம் வாங்க. பால் நல்லா சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணோம். சூடாகிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு நாளில் 2 வீடியோஸ் இல்லை 5 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதை இந்த ஒரு போண்டா சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் ரோட்டுக்கு கடைக்கெலாம் போய் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத ஸ்மென்ட் பண்ணுவீங்க உங்கள் மணியை. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் செய்கிறது தான். அதுக்காகவே உங்கள் மணியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பியாச்சு, ஒரு பாகம் வெந்துருச்சு, இன்னொரு பாகம் வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட நேம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யார் யாரெல்லாம் உங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க நேம் போடுங்க. ஸோ அதனால் உங்களை நான் தெரிஞ்சுக்குவேன். ஈஸியாக கமெண்ட் பண்ணலாம், உங்க கூட பேசலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் நேம் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்ட் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ யூடியூப் சேனல் தொடங்கி 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம், புது புது ஐடியாஸ்லாம் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ தென் தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும். எங்களோட சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்குமே நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அப்புறம் இன்னும் புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஹார்ட்டி வெல்கம் மை சேனல். ஸோ அது எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். வந்துருந்தீங்கன்னா ஹார்ட்டி ஹார்ட்டி வெல்கம் மை சப்ஸ்கிரைபர்.
பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பிளேட்ல எடுத்துக்கலாம். அந்த பவுண்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வர்க் தான் இது. சோ ஈஸியா நம்ம செய்யலாம். பாருங்க நம்ம பிளேட் போட்டோம் எப்படி இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு புது புது வீடியோவும் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா, நம்ம டீ டைம் போண்டா. அது இல்லாமல் இது நான் ஸ்டாப் வீடியோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாப் கூட பண்ண கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாலாம் எடுத்திருக்கோம். I think so, the non-stop video. So, in the video, please like, share, comment, and subscribe. Thank you for watching. Bye-bye. Thank you for watching.